ओम शरण प्रभा हाय हैप्पी मॉर्निंग टू ऑल माय ब्रदर्स एंड सिस्टर्स ऑफ थर्ड ईयर सीएससी. दिस इज अ क्लास इन द सब्जेक्ट ऑफ मोबाइल कंप्यूटिंग. टुडे वी आर गोइंग टू स्टार्ट आवर यूनिट 4. वेल कंपेयरिंग विद अदर यूनिट्स योर यूनिट 4 इज समवॉट वेरी स्मॉल एंड वेरी सिंपल ऑल्सो. सो वी कैन कंप्लीट दिस यूनिट इन अ शॉर्ट पीरियड ऑफ टाइम. सो यूनिट 4 इज अबाउट एन मोबाइल ट्रांसपोर्ट लेयर एंड सेकेंड हाफ ऑफ यूनिट 4 इज अबाउट एन mobile application layer. The syllabus under these units are mobile TCP, WAP architecture, WDB, WTLS, WTP, WSP, WAE, WGA architecture and WML. It's very very simple and easiest units in mobile computing. Okay, we'll see one by one. Your first one is introduction about an mobile TCP, that is MTCP. But normally number TCP appadina enna nu theriyum, that is your transport layer protocol. In the transport layer protocol la vandu pathina indirect and direct appdin rendu irukku. So ITCP appadina enna na indirect TCP. So indirect TCP na enna appdin pathina ipo engitta oru packet irukku, adhavadhu enoda packet of message na transmit panna pora. அப்போ அதை நான் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு என்னோடய ஹேண்ட் ஓவர் எவ்வளோ இருக்குது, அதனுடைய பிட் எரர் ரேட் வந்து ஹையாக இருக்கா லோவாக இருக்கா. சப்போஸ் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா என்னோடய வயர்லெஸ் லிங்க் யூஸ் பண்ணி என்னுடைய அக்கரன்ஸை நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ட்ராப்பிங் பேக்கெட் அப்படின்னா என்னென்னா ஒரு மெசேஜ் நான் சென்டர்லேருந்து ரிசீவருக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணுறேன். அப்போ நான் ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது ஒரு சில மெசேஜ் வந்து ரிசீவருக்கு போய் ரீச் ஆகாது, அது ஏதோ ஒரு ரீசனால் அது வெளியில் வந்துடும். அந்த வெளியில் வர எல்லா மெசேஜஸையும் நான் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த எந்த மெசேஜெல்லாம் உங்களுக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகாமல் வெளியில் வந்திருக்கோ அந்த எல்லா மெசேஜும் நான் ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுறேன். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்பிங் பேக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைலை நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ டிஸ்கனெக்ட் பண்ணும்போது இன்டைரக்ட் டிசிபியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்ஸி அக்கர் ஆகும். ஸோ ப்ராக்ஸி அப்படின்றது உங்களுடைய பஃபர், அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா நான் ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கான டைம் டியூரேஷன் வந்து ரொம்ப நிறைய எடுத்துக்கும். அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாங் பீரியட் ஆஃப் டைம்குள்ளேயே உங்களுக்கு வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். அதுவே நான் ஸ்னூப்பிங் அப்ரோச் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஸ்னூப்பிங் அப்ரோச்சும் டிஸ்கனெக்ட் ஆகும், பட் உங்களுடைய அக்னாலேஜ்மெண்ட் வர வரைக்கும் இது கொஞ்சம் வெயிட் பண்ணும். ஸோ அதே மாதிரி ஸ்னூப்பிங் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் டிசிபிக்கு நம்மளால் யூஸ் பண்ணவே முடியாது, அதை வந்து செப்பரேட் சொல்யூஷன்ஸ் தான் நம்ம கொடுக்க முடியும். இப்படிலாம் பண்ணுறதால என்னோடய சொல்யூஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளமை நான் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஐ எம் கோயிங் ஃபார் மொபைல் டிசிபி. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் மொபைல் டிசிபி? ஸோ மொபைல் டிசிபி அப்படின்றது ஒரு டிரான்ஸ்மிஷன் லேயர் ப்ரோட்டோக்கால். இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட மொபைலிட்டியை ஐபி லேயர் மூலயமா யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம என்ன ஆகும் அப்படின்னா இட் ஜஸ்ட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் ஓவரால் த்ரோபுட். ஸோ உங்களோட த்ரோபுட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய டிலே வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ஆகும். யுவர் டிலே வில் பி லோயர் அண்ட் தென் இட் ஜஸ்ட் மெயின்டைன்ஸ் யுவர் என் டு என் சிமேட்டிக்ஸ். அதனால் உங்கள் ஹேண்ட் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மொபைல் டிசிபியோடைய ஒர்க்கிங் பார்க்கலாம். சில ஒர்க்கிங் ப்ரின்ஸிபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அன்மாடிஃபைடு ஸ்டாண்டர்ட் டிசிபி. ஏன்னா இதுக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஹெச் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹெச்ஹெச் அப்படின்னா என்னென்னா சூப்பர்வைசரி ஹோஸ்ட், அதாவது அவர் தான் வந்து உங்களோட ஆக்சஸ் பாயிண்ட், ஃபாரின் ஏஜென்ட், உங்கள் மெசேஜ் வந்து கரெக்டாக வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறவர். தென் யூ ஹேவ் ஆப்டிமைஸ்டு டிசிபி, தென் யோர் மொபைல் ஹோஸ்ட் எம்ஹெச், ஸ்டாண்டர்ட் ஹோஸ்ட் ஹெச்ஹெச் அண்ட் தென் அன்மாடிஃபைட் டிசிபி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கனெக்ஷனில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் அ ஹெச்ஹெச் சூப்பர்வைசர் ஹோஸ்ட் இருக்குது. ஸோ இதில் சூப்பர்வைசர் ஹோஸ்ட் வந்துட்டு என்ன அவரோட ஒர்க் அப்படின்னா இட் ஜஸ்ட் செக்ஸ் யூ எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் டேட்டா. இப்போ உங்களுடைய சிமிலர் டேட்டாஸ் எங்கே இருக்கோ அந்த ப்ராக்ஸியில் இன்டைரக்ட் டிசிபி இருக்கார் இல்லையா, ஸோ அந்த இன்டைரக்ட் டிசிபி மூலயமா உங்களுடைய டேட்டாஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவார், அதுதான் வந்துட்டு சூப்பர்வைசர் ஹோஸ்டோடைய ஒர்க் ஒர்க். நெக்ஸ்ட்டு யுவர் எம்டிசிபி. ஸோ எம்டிசிபியில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
மொபைல் டிசிபியில் வந்துட்டு யூ ஹேவ் அ லோ பிட் எரர் ரேட். ஸோ அந்த லோ எர் பிட் எரர் ரேட் மூலயமா உங்களோட ஒயர்லெஸ் லிங்க்கை கேச்சிங் அண்ட் ரீட்ரான்ஸ்மிஷன் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த கேச்சிங் அண்ட் ரீட்ரான்ஸ்மிஷன் ப்ராசஸ் எது வழியாக நடக்கும் அப்படின்னா உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஹோஸ்ட் வழியாக நடக்கும். ஸோ அது மாதிரி நடக்கும்போது சப்போஸ் இஃப் யுவர் பேக்கெட் ஹஸ் லாஸ்ட் யுவர் ஒயர்லெஸ் லிங்க், ஸோ உங்களோட ஒயர்லெஸ் லிங்க் லாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இட் கேன் பி ரீட்ரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் யுவர் ஒரிஜினல் சென்டர். ஸோ அந்த ஒரிஜினல் சென்டர் என்ன பண்ணுறாருனா என் டு என் சிமேட்டிக்ஸ் மூலயமா உங்கள் மெசேஜை ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாரு. இப்போ இதில் வந்து சூப்பர்வைசரி ஹோஸ்ட் இருப்பார். த சூப்பர்வைசரி ஹோஸ்ட் வில் மானிட்டர் ஆல் த பேக்கெட்ஸ். ஸோ அவர்கிட்ட என்னெல்லாம் பேக்கெட்ஸ் இருக்கோ அந்த எல்லா பேக்கெட்டும் அவர் மானிட்டர் பண்ணிவிட்டு இட் ஜஸ்ட் சென்ஸ் த மெசேஜ் டு யுவர் மொபைல் ஹோஸ்ட். ஸோ மொபைல் ஹோஸ்ட்டுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ சென்ட் பண்ணதுக்கப்புறமா இட் கெட்ஸ் அன் அக்னாலேஜ்மெண்ட் ஃப்ரம் தி மொபைல் ஹோஸ்ட். சப்போஸ் இப்போ உங்களோட சூப்பர்வைசரி ஹோஸ்ட் வந்துட்டு எந்த அக்னாலேஜ்மெண்ட்டும் சம்டைம்ஸ் வந்து ரிசீவ் ஆகலை அப்படின்னா அப்போ வந்து உங்கள் மொபைல் ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிடும். அது டிஸ்கனெக்ட் ஆகும்போது யர் பர்சிஸ்டன்ஸ் மோட் வில் பி இன்க்ரீஸ் தேர் விண்டோ சைஸ் டு ஜீரோ. ஸோ விண்டோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்போ இது மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்போது உங்கள் சென்டரோட டிசிபி வந்து பார்த்தீங்கன்னா டசன்ட் ரெக்வயர், இந்த மெக்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸில் இருக்கவே இருக்காது. ஓகேவா? சப்போஸ் இப்போ இதனோட கனெக்ஷன் வந்துட்டு ஃபவுண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா த சென்டர் வில் ஃபைண்ட் அவுட் தி அடாப்டர் டிசிபி. ஸோ இதுதான் இந்த டிசிபியோடைய ஒர்க்கிங் ப்ரின்சிபல். அப்போ இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஜஸ்ட் மெயின்டைன்ஸ் தி டிசிபி என் டு என் சிமேட்டிக்ஸ். இப்போ உங்களுடைய மொபைல் ஹோஸ்ட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய எந்த ரீட்ரான்ஸ்மிஷன் எல்லாம் நடக்காமல் இருந்துச்சோ அதோட ப்ராசஸ் எல்லாமே ஸ்லோ ஸ்டார்ட் ஆகிட்டு இட் கிவ்ஸ் தி பிரேக்கிங் கனெக்ஷன். அதே மாதிரி இப்போ இதில் பஃபரிங் இல்லை, பேக்கெட்டில் பஃபரிங் இல்லை அப்படின்னா யுவர் சூப்பர்வைசரி ஹோஸ்ட் வில் கிவ்ஸ் அன் இன்டைரக்ட் டிசிபி, நோ நீட் டு ஃபார்வர்ட் யுவர் பேக்கெட் பிகாஸ் யுவர் நியூ சூப்பர்வைசரி ஹோஸ்ட் வில் பி ரீஆக்டிவேட். ஸோ உங்களுக்கான புதுசான எஸ்எச் வந்து ரீஆக்டிவேட் ஆகிடுச்சு, அது யூஸ் பண்ணி நீங்கள் மெசேஜை ரீட்ரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தே இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட சூப்பர்வைசரி ஹோஸ்ட் ப்ராக்ஸிக்காக வெயிட் பண்ணாது, அது வெயிட் பண்ணதால் உங்களுடைய வேலிட் அசம்ஷன் வந்துட்டு எரோ ரேட்லேயே கொடுத்துரும். அப்போ இதோட பேண்ட்வித் மேனேஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்குள்ளேயே உங்களுடைய விண்டோ சைஸ் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிடுவார். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யோர் மொபைல் டிசிபி. தென் யோர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஒயர்லெஸ் அப்ளிகேஷன் ப்ரோட்டோக்கால் WAP. நம்மளுக்கு ஏன் WAP வேணும் அப்படின்னா WAP வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கப் லாங்குவேஜ் கிடையாது, இது வந்து ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்ட் இன்டர்நெட் மூலயமா நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ ஆக்சஸ் பண்ணும்போது உங்களுடைய லேட்டன்சி வந்து பார்த்திங்கன்னா ஹையாக இருந்து அந்த ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி ஜிட்டர் ஏதாச்சும் வராமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அப்படி யூஸ் பண்ணும்போது இதனுடைய ப்ராசஸிங் பவர் வந்து பார்த்திங்கன்னா லோவாக இருக்கும். ஓகே, ஸோ நான் வில் சி தி டெஃபினேஷன் ஆஃப் வேப், that is wireless application protocol. So your WAP focus on scheme that is on wireless application access the internet. So internet access பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரோட்டோக்காலை சப்போர்ட் பண்ணும். என்னெல்லாம் ப்ரோட்டோக்கால் அப்படின்னா ஐபி, டிசிபி அண்ட் ஹெச்டிடிபி. ஐபி, டிசிபி அண்ட் ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்கால்ஸை சப்போர்ட் பண்ணும். ஸோ சப்போர்ட் பண்ணுறதால இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் அண்ட் இட் வில் பி இன்டர்ஃபேஸஸ் பிட்வீன் யோர் கரஸ்பாண்டிங் பியரஸ். ஸோ அதனுடைய கரஸ்பாண்டிங் பியரஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா லிங்க் கொடுத்து அதனுடைய வேப் ஆர்கிடெக்சர்ஸ் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இன்டர்நெட் கண்டென்ட் தேவை, உங்களோட டேட்டா சர்வீசஸ் வந்துட்டு ஸ்டோக் கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் PDA அண்ட் தென் யுவர் லேப்டாப். ஸோ இந்த ப்ரோட்டோக்காலில் வந்து பார்த்திங்கன்னா யாவை GSM கம்யூனிகேஷன்ஸ். ஸோ இப்போ இதோட ஒர்க்கிங் ப்ரின்ஸிபல் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் யுவர் ஒர்க்கிங் ப்ரின்ஸிபல். யூ ஹேவ் அ கிளைண்ட் அண்ட் தென் தி சர்வர். ஸோ கிளைண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ஸ் இருக்கும், HTML ப்ரௌசர் இருப்பார். ஸோ கிளைண்ட் அண்ட் சர்வருக்குள்ளே உங்களோட HTML ப்ரௌசர். ஸோ எப்போயும் நம்ம வந்து ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா வெப் ப்ரௌசர் கிளைண்ட் சைட் யூஸ் பண்ணுறது, அதில் கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் கொடுத்து உங்கள் மெசேஜஸ் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேப் பேஸ்ட் வெப் ஆசஸ். இந்த வேப் பேஸ்டு வெப் ஆசஸில் என்ன ஆகும்னா கிளைண்ட் வில் பி தேர், சர்வர் வில் பி தேர். ஸோ ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் சேம் தான், ஆனால் இங்கே இன்டர்மீடியட்டாக ஒருத்தர் யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் வந்து WAP கேட்வே.
டபிள்யூஏபி கேட்வே என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்க மூலயமா தான் ஒரு ரெக்வஸ்ட் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அந்த கேட்வே மூலயமா தான் போகணும். ஸோ அந்த கேட்வே என்ன பண்ணும் அப்படின்னா, வாங்குற மெசேஜை என்கோட் பண்ணி டீகோட் பண்ணுவாங்க. ஸோ என்கோட் அப்படின் போது அப்ளிகேஷன் லேயர்ஸில் இருக்கிற மெசேஜஸை வாங்கிறது, வாங்கி அதனோட கேட்வேஸை வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டீகோட் அப்படின் போது உங்களுக்கான மெசேஜ் ஹைட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஹைட் பண்ண மெசேஜை ஒரிஜினல் மெசேஜ், அதாவது கன்வெர்ட்டிங் யோர் பிளெயின் டெக்ஸ்ட் டு ஒன் சைபர் டெக்ஸ்ட், அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி மெசேஜ் டிரான்ஸ்மிஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப் ஆர்கிடெக்சரில் நடக்கும். ஓகே, ஸோ இதுதான் இதனுடைய சிம்பிளான ஸ்ட்ரக்சர். That's all about that topic. Then your next topic is about an web architecture. So in the architecture diagram ரொம்ப நீட்டாக போட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ மொபைல் கம்ப்யூட்டிங்கில் ஈஸியாக நம்ம மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட், உங்களோட கிரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் இப்போது அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை, ஆஃப்லைன் எக்ஸாமாக இருந்துச்சுன்னா அதோடய பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் இருக்குது, வேப் இருக்குது, ஸோ அதோடய அடிஷ்னல் சர்வீசஸ் இருக்கும். ஸோ இன்டர்நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா HTML, ஜாவா, HTTP, SSL/TLS, தென் TCP, UDP, மீடியா. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் ட்ரா பண்ணும்போது HTML-னா அதுக்கு நேராக தான் அந்த வேப்போடைய டயக்ராம் இருக்கணும். அந்த உள்ளே கொடுத்துருக்க பாக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றி ட்ரா பண்ணக்கூடாது. HTML அண்ட் ஜாவாக்கு தான் அப்ளிகேஷன் லேயர் WAE வரும். அதுக்கப்புறம் SSAP செக்ஷன் லேயர், TRSAP உங்களோட டிரான்ஸ்போர்ட் லேயர், தென் SEC தட் இஸ் செக்யூரிட்டி லேயர், தென் டிரான்ஸ்போர்ட்ஸ் லேயர், அதுக்கப்புறம் உங்களுடைய பியரர். ஓகேவா, இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். யா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பியரர் சர்வீசஸ். இந்த பியரர் சர்வீசஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட WAP வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ண முடியாது, இதனோட எக்ஸிஸ்டிங் டேட்டா சர்வீசஸ் இருக்கும். அந்த எக்ஸிஸ்டிங் டேட்டா சர்வீசஸ் வந்து உங்கள் பியரர் சர்வீசஸ் கூட இன்டெகிரேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இன்டெகிரேட் பண்ணுறதால இதனோட பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா GSM. அதுக்கப்புறம் இதில் வந்து சர்க்கியூட் ஸ்விட்ச்டு டேட்டா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சர்க்கியூட் ஸ்விட்ச் டேட்டா யூஸ் பண்ணுறதால இதோட ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா ஹையாக இருக்கும். பேக்கேஜ் ஸ்விட்ச்டு டேட்டா யூஸ் பண்ணாங்கன்னா உங்களோட GPRS-ஓட எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த பியரஸ் சர்வீசஸோடைய ஒர்க். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் யோர் டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயரில் வந்துட்டு வயர்லெஸ் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால் WDP அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயரில் WDP யூஸ் பண்ணுறதால யூ ஹாவ் அ அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் WCMP. ஸோ இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் ரெண்டு டிரான்ஸ்போர்டேஷன் லேயர் இருக்கா, ஒரு டிரான்ஸ்போர்ட் லேயர், இன்னொரு டிரான்சாக்ஷன் லேயர். ஸோ அதனோட காம்பினேஷன் தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து பியரர் ஆகும். ஸோ அது பியரர் ஆகிறதால இது வந்துட்டு டேட்டாகிராம் ஓரியன்ட் சர்வீசஸ்ஸை அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ இதில் இருக்க கம்யூனிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் சர்வீசஸுடைய ஆக்சஸ் பாயிண்ட்குள்ளேயே தான் வந்து கம்யூனிகேஷன்ஸ் நடக்கும். அந்த ஆக்சஸ் பாயிண்ட் வில் ஆக்ட் ஆஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யோர் ஹையர் லேயர் விச் வாஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி அண்டர்லேயிங் நெட்ஒர்க்ஸ். ஸோ உங்களோட அண்டர்லேயிங் நெட்ஒர்க்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் யோர் செக்யூரிட்டி லேயர். ஸோ செக்யூரிட்டி லேயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயர்லெஸ் டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால் தட் இஸ் WTLS. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சர்வீசஸ்ஸை ஆஃபர் பண்ணும். எது கூட ஆஃபர் பண்ணுது அப்படின்னா உங்கள் செக்யூரிட்டி ஸ்டாப் கூட வந்து ஆஃபர் பண்ணுது. ஸோ இதை ஆஃபர் பண்ணுறதால இதனுடைய WTLS வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டிக்கு பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ இட் கேன் ஆஃபர் யோர் டேட்டா இன்டெகிரிட்டி, ப்ரைவசி, அத்தன்டிக்கேஷன் அண்ட் தென் யோர் டினைல் ஆஃப் சர்வீசஸ். ஸோ இது எல்லாமே உங்களுடைய செக்யூரிட்டி லேயருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிரான்சாக்ஷன் லேயர். இப்போ நான் வெறும் டயக்ராம் மட்டும் தான் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். இதனோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் நான் கிளாஸில் PDF வந்துட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன் இல்லையா லாஸ்ட்டாக, அப்போ நீங்கள் அது வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் யோர் டிரான்சாக்ஷன் லேயர். ஸோ டிரான்சாக்ஷன் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லேயர் வென் இட் கம்பேர்ஸ் வித் யோர் வயர்லெஸ் டிரான்சாக்ஷன் ப்ரோட்டோக்கால் WTP. இது வந்து ஒரு லைட் வெயிட் டிரான்சாக்ஷனாக இருக்கும். ஸோ அப்போ டிரான்சாக்ஷன் லைட் வெயிட்டாக இருக்கிறதால உங்களோட SAP அப்படின்ற சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிலேயபிள் ரெக்வஸ்ட்டில் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து அசிங்கர்னஸ் ப்ராசஸ்க்கு மூவ் ஆகும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் யுவர் செக்ஷன் லேயர். ஸோ த செக்ஷன் லேயர் இஸ் SSAP. ஸோ செக்ஷனுடைய SAP கான்செப்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஓரியன்ட், ஒரு கனெக்ஷன் ஓரியன்ட், ஒரு கனெக்ஷன் லெஸ். ஸோ ரெண்டுத்தோட ப்ராசஸுமே
ஸோ கனெக்ஷன் ஓரியன்டாக நம்ம என்ன சொல்லுவோம் டிசிபி, கனெக்ஷன் லெஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம் யூடிபி சொல்லுவோம். ஸோ அந்த ரெண்டு ப்ரோட்டோக்காலுடைய ஃபங்க்ஷன்ஸுமே இது சேமாக வந்து கேட்டகரைஸ் பண்ணி உங்களுக்கு கொண்டு வரும். ஸோ அதுதான் இதனுடைய மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டு செக்ஷன் லேயருக்கு. தென் லாஸ்ட் ஒன் இஸ் தி அப்ளிகேஷன் லேயர். ஸோ திஸ் அப்ளிகேஷன் லேயர் இஸ் அப்பர் மோஸ்ட் லேயர் இன் வயர்லெஸ் அப்ளிகேஷன் என்விரான்மெண்ட் WAE. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுது. ஸோ ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஆஃபர் பண்ணும்போது உங்கள் மொபைலோட டெலிஃபோன் அப்ளிகேஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய சர்வீசஸுடைய ஆசஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ASAP. ASAPனா அப்ளிகேஷன் சர்வீஸ் ஆசஸ் பாயிண்ட். ஸோ இந்த ஆசஸ் பாயிண்ட் வில் ஆஃபர்ஸ் யோர் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு சில ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் இஷ்யூஸ் இருக்கும், ஏன்னா வந்து நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா HTML அண்ட் ஜாவா வந்து சப்போர்ட் பண்ணுறதால. ஸோ மார்க்கப் லாங்குவேஜஸில் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி டெலிஃபோனி அப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதனுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் ரெக்குயர்மெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் டிவைசஸ் கூடயும் கனெக்ட் பண்ணலாம். அது எப்படி கனெக்ட் பண்ணலான்னா இது மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் ஏ WAP ஆர்கிடெக்சர், தென் யூ ஹேவ் ஏ இன்டர்நெட் ஆர்கிடெக்சர். ஒரு டிரான்ஸ்போர்ட் லேயரும் ஒரு பிஆர்என் சர்வீசஸும் இருக்குது அப்படின்னா தட் வில் பி கம்பேர்ட் வித் யுவர் TCP or else the UDP over IP. அதுவே செக்யூரிட்டி லேயர் இருந்துச்சு அப்படின்னா தட் செக்யூரிட்டி லேயர் வில் பி கம்பேர்ட் வித் யோர் TLS அண்ட் தென் SSL. ஸோ TLS அப்படின்றது டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி அண்ட் SSL அப்படின்றது செக்யூர் சாக்கெட் லேயர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் டிரான்சாக்ஷன் அண்ட் செக்ஷன் லேயர் வில் கம்பேர் வித் யுவர் HTTP. தென் தி அப்ளிகேஷன் லேயர் இஸ் ஆஃபர் சம் சர்வீசஸ் லைக் HTML அண்ட் தென் தி ஜாவா. ஓகே, ஸோ அப்போ இந்த ஆக்சஸ் பாயிண்ட்டுடைய இன்டக்ரேஷன் எப்படி இருக்கும்? ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஃபிக்ஸ்டு நெட்ஒர்க்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்குடைய இன்டக்ரேஷன் பார்ட் எப்படி இருக்குது? ஓகே, ஸோ உங்களுக்கு மிடிலில் வந்து பார்த்தீங்கன்னா வேப்புடைய ப்ராக்ஸி ஃபில்டர் ஆர்எஸ் வேப் ப்ராக்ஸி ஆர்எஸ் WTS சர்வர். ஸோ இப்போ எங்கிட்ட இன்டர்நெட் இருக்குது அப்படின்னா ஃபிக்ஸ்டு நெட்ஒர்க்கில் தட் இன்டர்நெட் வில் பி access with your filter and then the web server, then PSTN, public switch telephone networks. So இது மூலமா உங்களுடைய HTML documents எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா WML மூலமாகவும் HTML மூலியமாகவும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுடைய ஃபிக்ஸ்டு நெட்ஒர்க். சப்போஸ் இஃப் யூ ஆர் மூவிங் இன் டு அண்ட் ஒயர்லெஸ் நெட்ஒர்க், ஒயர்லெஸ் நெட்ஒர்க் போனோம்னா எல்லாமே வந்து நம்மளோட மொபைல் ஃபோன்ஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பைனரி WML, அது மூலயமா தான் உங்களுடைய டேட்டா பிட்ஸ் வழியாக தான் வந்து உங்களுடைய WAP ப்ராக்ஸிக்கும் அதுக்கு நடுவில் இருக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் டிரான்சாக்ஷன்ஸ் வந்துட்டு நடக்கும். ஓகே, தென் திஸ் இஸ் யுவர் இன்டக்ரேஷன் பார்ட் ஆஃப் த WAP ஆர்கிடெக்சர். ஸோ அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னா WAE, செக்ஷன் லேயர் ஃபார் WSP, டிரான்சாக்ஷன் லேயர் ஃபார் WTP, செக்யூரிட்டி லேயர் ஃபார் WTLS. ஸோ இந்த நாலு லேயருமே வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் சர்வீசஸ்க்கு ஓரியன்டானது. தென் லாஸ்ட்டாக கொடுத்துருக்க டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து WDP அண்ட் நெட்ஒர்க் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா பியரர். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யுவர் வேப் ஆர்கிடெக்சர். அவ்வளோ டாபிக்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்கும். இப்போவே நம்ம பாருங்கள் மூணு டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் யுவர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஒயர்லெஸ் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால், தட் இஸ் WDP. ஸோ WDP வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ப்ரோட்டோக்கால் தான். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன் லேயரில் வரும். ஸோ அடாப்டேஷன் லேயரில் வரும்போது இதனுடைய நெட்ஒர்க்ஸ் லுக் வந்து பார்த்திங்கன்னா UDPக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து அப்பர் லேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்ரிலையபிள் டேட்டாஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது WDP ஆஃபர்ஸ் மோர் ஆர் லெஸ் சர்வீசஸ் டு அஸ் அண்ட் UDP. ஸோ UDPயில் என்னெல்லாம் ப்ராசஸ் நடக்குதோ அது எல்லாமே WDPயில் நடக்கும். ஸோ இதில் இருக்கிற டேட்டா பியரஸ் வந்து பார்த்திங்கன்னா SMS, GPRS, CDMA அண்ட் UMTS. ஓகேவா? ஸோ இதில் WDPயில் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷனோட போர்ட் நம்பர் தெரியணும். அந்த போர்ட் நம்பர்ஸ் மூலயமா உங்களுடைய மல்டிப்ளெக்ஸிங் அண்ட் தென் டேட்டா டிமல்டிப்ளெக்ஸிங்கோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நடக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் அதனுடைய சர்வீஸ் ப்ரிமிட்டிவ்ஸ். ஸோ சர்வீஸ் ப்ரிமிட்டிவ்ஸில் யூ ஹாவ் அ டி, அதாவது டிரான்ஸ்போர்ட் லேயருடைய டூப்ளிகேட்டட் ரெக்வஸ்ட் இருக்குது. ஸோ அந்த யூனிட் டேட்டாவோட ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா DA, DP, SA, SP, UDன்னு டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. ஸோ SA அப்படின்னா சோர்ஸ் அட்ரஸ், DA அப்படின்னா டெஸ்டினேஷன் அட்ரஸ், DP டெஸ்டினேஷன் போர்ட் அட்ரஸ், SA சோர்ஸ் அட்ரஸ், SP சோர்ஸ் போர்ட், UDனா யூசர் டேட்டா. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு
சாப்ல இருந்து இன்னொரு யூனிட் டேட்டாவுக்கு சென்ட் பண்ணுறாங்க. ஸோ சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு எரர் அக்கர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் மெசேஜ் மட்டும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரீட்ரான்ஸ்மிட் ஆகிடும். அது ரீட்ரான்ஸ்மிட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் அண்ட் ரிசப்ஷன் ஆஃப் டேட்டா. ஸோ தட் ரிசப்ஷன் டேட்டா இஸ் இண்டிகேட்டட் ஆஸ் அண்ட் டிடி யூனிட் டேட்டா. ஓகேவா, டிடி யூனிட் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அந்த எரர் டிடி எரர் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா எரர் கோடை இண்டிகேட் பண்ணுது. ஓகே, இந்த நெக்ஸ்ட் இஸ் யுவர் WCMP. இந்த WCMPல வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோக்கால். இது வந்து உங்களோட டெஸ்டினேஷன் அன்ரீச்சபிளாக இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ பெராமீட்டர் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, அதாவது பேக்கெட்டோட ஹெட்டர் வந்துட்டு எரர் இருந்துச்சு அப்படின்னா பெராமீட்டர் ப்ராப்ளம் ரைஸ் ஆகுதான்னு பார்ப்போம். சப்போஸ் இஃப் யூ ஹாவ் அ வெரி பிக் மெசேஜஸ் தட் மெசேஜஸ் வில் பி எராடிகேட். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ரீஅசம்பிளி ஃபெயிலியர்ஸ் செக் பண்ணும். தென் யூ கேன் கெட் அ எக்கோ ரெக்வஸ்ட் அண்ட் ரிப்ளை பேஸ்ட் ஆன் த WCMP. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா WDPயோடைய மேனேஜ்மெண்ட் என்டிட்டி. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் என்டிட்டி அப்படின்றது இட் ஜஸ்ட் சப்போர்ட்ஸ் யுவர் இன்ஃபர்மேஷன் அபவுட் அண்ட் சேஞ்சஸ் அக்கர் இன் அண்ட் என்விரான்மெண்ட். உங்கள் என்விரான்மெண்ட்டில் என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்கோ அந்த எல்லா சேஞ்சஸுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ இதில் இருக்க பியரர் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிஷனுக்காக நடக்கிறது. ஸோ அந்த டிரான்ஸ்மிஷனுக்காக நடக்கும்போது இதனுடைய செக்மெண்டேஷனும் ரீஅசம்பிளியும் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல கேப்பபிலிட்டிஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய WDP வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆகும். ஸோ அது இன்க்ளூட் ஆகும்போது அதனோட ஸ்பெசிஃபிகேஷன் வில் ப்ரொவைட் சம் ஆஃப் அடாப்டேஷன். ஸோ அந்த அடாப்டேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பியரர் சர்வீசஸ்க்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யுவர் டுடே கிளாஸஸ். சரி, நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வி ஹவ் சீன் ஃபர்ஸ்ட் அபவுட் அண்ட் மொபைல் IP. ஸோ மொபைல் TCPனா என்ன, அந்த மொபைல் TCP மூலயமா நம்ம எப்படி ரெக்வஸ்ட்டை டிரான்ஸ்மிட் பண்ணலாம், எப்படி அந்த மெசேஜஸ் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம். பை யூஸிங் யுவர் MTCP அந்த இந்திய சூப்பர்வைசரி ஹோஸ்ட். தென் நெக்ஸ்ட் வி ஹவ் சீன் அபவுட் ஒயர்லெஸ் அப்ளிகேஷன் ப்ரோட்டோக்கால், அதோட நீட் என்னன்னு பார்த்தோம், அதோட அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம். தென் வி ஹவ் சீன் அபவுட் அண்ட் ஒர்க்கிங் ப்ரின்சிபல் ஆஃப் யுவர் WAP. ஒரு ட்ரெடிஷ்னல் வெப் ஆசஸ் இருக்குது, அதுக்கப்புறம் WAPயோட பேஸ்ட் ஆசஸ் இருக்குது. தென் வி ஆர் சீன் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் WAP ஆர்கிடெக்சர். தென் வி ஆர் சீன் அபவுட் அண்ட் ஒயர்லெஸ் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால். ஸோ யூனிட் 4ல நம்ம இப்போ எத்தனை டாபிக் முடிச்சிருக்கோம் அப்படின்னா 4 டாபிக்ஸ் நம்ம முடிச்சிருக்கோம். மேக்ஸிமம் 3 கிளாஸ் இல்லைனா வந்துட்டு 4 கிளாஸே அதிகம் தான், மேக்ஸிமம் 3 கிளாஸில் நம்ம வந்து யூனிட் 4 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வில் ஸ்டார்ட் யூனிட் 5. ஸோ யூனிட் 5மே வந்து உங்களுக்கு சின்னதாக, ஃபஸ்ட்டு 3 யூனிட் மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ ரிமைனிங் இருக்கிற 2 யூனிட்ஸுமே வந்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் கொடுத்துருக்காங்க சிலபஸில். ஓகேவா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த படிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்தவித கஷ்டமும் இருக்காது. ஓகே, தேங்க்யூ.